வணக்கம் அண்ட் வெல்கம் டு இயர் கார்னிஷியர் லைஃப் சேனல் இன்னைக்கு ப்ரோட்டீன் இட்லி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஒரு கப் புழுங்கல் அரிசிக்கு ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க இது வந்து நாட்டு பருப்பு தான் உங்களுக்கு அந்த தோலோடு தெரியிறதுனால கொஞ்சம் கருப்பு கருப்பாக தெரியுது ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு தடவை அலசிக்கோங்க நல்லா அலசின தண்ணியை வந்து நீங்கள் கீழே ஊற்றாமல் ஒரு பவுலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் அரிசி பருப்பு போட்டு கழுவுன தண்ணி தான் அது வந்து நல்லா புரோட்டீனும் கூட அதனால் அதை இந்த தண்ணியை வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு தட்டில் வந்து நான் உப்பு கருவேப்பிலை வரமிளகா சீரகம் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெட் சில்லி வந்து எக்ஸ்ட்ரீம்லி காரமாக இருக்குது அதனால நான் ஏழு ஏழு தான் சேர்த்துருக்கேன் ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கிரைண்டரில் வந்து முதல்ல நம்ம வெட்டு இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறதுக்கு முன்னாடி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம ஒரு தடவை அரைச்சிட்டோம் அப்படின்னா மிளகாலாம் நல்லா அரைப்படும் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு தடவை தட்டில் எடுத்து வச்ச சாமான் எல்லாத்தையுமே ஒரு தடவை அரைச்சிட்டு ட்ரையாக அரைச்சிட்டு கிரைண்டர்லேயும் சேர்த்துக்கோங்க நீங்கள் பூராமே மிக்ஸிலேயே கூட அரைக்கலாம் கிரைண்டர் அரைக்கும் போது நமக்கு வந்து குவான்டிட்டி நிறைய கிடைக்கிது அது நல்லா அரைப்படுற விதமாகட்டும் எல்லாமே நல்லா இருக்குது கடைசி ஒரு கை பருப்பு வந்து நீங்கள் போடும்போது கிரைண்டரில் வந்து எல்லாமே அறப்பட்டு நம்ம எடுக்கவும் செஞ்சிடலாம் மேக்ஸிமம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மாவு ஆட்டிடலாம் இதோட ஒரு டீஸ்பூன் சோடாப்பும் சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம இமீடியட்டாக செய்ய போகிறோம் ஃபோமன் பண்ண போகிறதில்ல இதை லட்சக்கொட்டை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டு அம்மா வீட்டு முன்னாடியே வந்து இந்த கீரை வந்து வேப்ப மரத்துக்கு கீழே வளர்க்குறாங்க அந்த அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு அக்கா வந்து பழக்கடை வச்சிருக்காங்க தான் இதெல்லாம் பார்த்துக்குவாங்க அப்பப்போ அம்மா இது வளைஞ்சிருச்சு இது வந்துருச்சு இது பார்த்துடுங்க அது பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக மழையும் வந்திருந்தது இப்போ ஃபுல்லாக தான் எங்கள் ஊரில் டெய்லியுமே ட்ரெஸ்ஸில் அழிக்கிட்டே இருக்குது அதனால் ரொம்ப பெருசாக கழுவணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை நல்லா இளம் பச்சையாக இருக்கிற இலையை வந்து பறித்து இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து அந்த ப்ரோட்டீன் இட்லி செய்ய போகிறோம் ஸோ மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பக்கம் அரைச்சி எடுத்தாச்சு ஃப்ரெஷ்ஷாக லச்ச கொட்டை கீரையும் பறித்து எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து எப்படி இட்லி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வாஷ் பண்ணிக்கோங்க என்னதான் மழை வந்திருந்தாலும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் நடுவில் இருக்கிற அந்த தண்டை மட்டும் எடுத்து ரொம்ப திக்காக இருக்கிற தண்டை மட்டும் பிச்சுட்டு மடிச்சுக்கோங்க இப்போ வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தில் இட்லி பாத்திரம் ஆகட்டும் அதை வந்து எண்ணெயை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் மாவை நம்ம அரைச்சி வச்ச மாவை வந்து வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ரோல் பண்ணி ரோல் பண்ணி எடுத்து அந்த பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரே தட்டு இட்லியாகவும் வைக்கலாம் அந்த கீரையெல்லாம் கட் பண்ணியும் போடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி ரோல் பண்ணி நம்ம வச்சோம் சாப்பிடலாம் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் மூணு பிளேட்டில் வந்து நம்ம இதை வச்சு நடுவில் ஒரு கட்டை இல்லைன்னா ஒரு துணியை போட்டு மூடி வச்சு நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம் பதினஞ்சிலிருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் மீடியமில் வச்சு இதை நம்ம ஸ்டீம் பண்ணணும் இந்த லட்சக்கொட்டை கீரையில் ரோல் பண்ணதாகட்டும் இல்லைனா இந்த தட்டில் வச்சதாகட்டும் இது மீதி அடிச்சு அப்படின்னு நம்ம கவலைப்பட தேவையே இல்லை ஈவினிங் டைமில் வந்து இதை நல்லா பொடியை உதித்து விட்டு இல்லைன்னா அந்த ரோல் பண்ண லீஃபில் ரோல் ரோல் பண்ணதை வந்து கட் பண்ணி போட்டு ஆனியன் கொஞ்சம் எல்லாத்தையுமே தாளித்து நம்ம கொட்டுவோம்ல கடுகு உளுந்த பருப்பு எல்லாத்தையுமே ஸோ எல்லாத்தையும் தாளித்து கொட்டி ஆனியனையும் போட்டு வதக்கி இதையும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு உப்புமா மாதிரியாகவும் சாப்பிடலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆடிச்சு நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் அதோட கலர் லீஃபோட கலர் வந்து இந்த மாதிரி மாறி இருக்கும் ஸோ இதை வந்து மாங்காய் தொக்கு இல்லைன்னா நாட்டு சக்கரை தயிர் பாலாடை அந்த மாதிரி எதை வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம சோடா பூ சேர்க்காம அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் ஆரம்பத்தில் வீடியோ ஆரம்பத்தில் காமிச்சிருப்பேன் தனியாகவும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அது வந்து நம்ம அடைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் மறுநாளைக்கு வந்து கொஞ்சம் புளிச்சதுக்கப்புறம் ஆனியன் எல்லாம் கட் பண்ணி போட்டு அதை வந்து அடை மாவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நைஸாக ஆட்டி உப்பு கொஞ்சம் கா உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்குலாக போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டு தோசையாக வார்த்தோம் அப்படின்னா அது காரம் தோசை அடை தோசையாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள் நார்மலான இட்லி பிளேட்டில் கூட இதை ஊற்றி சாப்பிடலாம் இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நார்மல் இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம் இல்லைன்னா நெய் ஊற்றி சாப்பிடுவோம் இதுக்கு வந்து மேலே வந்து கடல் எண்ணெய் ஊற்றி சாப்பிடணும் கடல் எண்ணெய் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட ஊற்றி சாப்பிடலாம் எந்தளவு கடல் எண்ணெய் அந்த அந்தளவு சுவையாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்